ஐ கேஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவரோட டேட் ஆஃப் பர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா January 3rd, 1760. இவர் வந்து எந்த இடத்துல பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா பாளையங்குறிஞ்சி அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறந்தார். இவரோட ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன். கட்டபொம்மன்ற பேர் வந்து இவரோட வம்சாவளியை குறிக்கும் பேராக இருக்குது. இவரோட ஒய்ஃப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வீர ஜெக்கம்மாள். இவர் வந்து February 2nd, 1790 47வது பாளையக்காரராக இவர் வந்து அரசு பொறுப்பில் ஏற்கிறாரு. இவருக்கு வந்து எந்த பிள்ளை செல்வங்கள் எதுவுமே இல்லை. இவர் வந்து 9 வருஷம் 8 மாதம் 14 நாள் வந்து அரசு பொறுப்பில் இருக்கார். இந்த சமயத்தில் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பிரிதானிய கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. அந்த கம்பெனியோட டைரக்ட் ரூல் வந்து திருநெல்வேலியில் அமல்படுத்தினாங்க. அந்த கம்பெனி வந்து அமல்படுத்தும் நோட்டி பாளையக்காரர்களிடம் அவர் வந்து வரி வந்து வசூலிக்கிறாங்க. அந்த வரி வசூலிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளேயே அவங்களாலேயே கலெக்டராக வந்து அந்த ஊரில் நியமிக்கிறாங்க. இந்த வரி வந்து இம்ப்ளிமெண்ட்ரி பண்ணோட்டி பாளையக்காரர்கள் வந்து யாருமே ஒத்து வரல. அப்புறமேட்டு ஒரு சில பாளையக்காரர்கள் மட்டும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு அந்த வரி வந்து தராங்க. அந்த ஒத்துக்கிட்ட பாளையக்காரர்களுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நிறைய சலுகைகளும் நிறைய இதுவும் தந்துச்சு. ஒத்து வராத பாளையக்காரர்களுக்கு வந்து நிறைய தண்டனைகள் வரி வந்து அதிகமாக வசூலிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் பாளையக்காரர்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. இது வந்து பிரிக்கிறதுக்கு வசரம் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பாளையக்காரர்களோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் சண்டையை வந்து மூட்டி விடுறாங்க. அப்புறம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் அதிக வருமானம் வரும் அதிக வருவாய் வர இடமாக பார்த்து வரி வந்து அதிகமாக போட ஆரம்பிக்கிறாங்க. அதிக வருவாய் வந்து எந்தெந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா திருவைகுண்டம் ஆழ்வார திருநகர் அந்த இடத்துல தான் அதிக வருமானம் வந்து வருது. அப்போ வந்து பிரிட்டிஷ் கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் போய் வரி கேட்குறாரு. அதுக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வரி தர மறுக்கிறாரு. அவர் மேலே வந்து பயங்கர கோபம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கும் வந்து போர் நடக்குது. அந்த போர் நடக்கிற காலத்தில் தான் ஆங்கிலேயருக்கு வந்து பெரும் இடைஞ்சலாக இருந்த திப்பு சுல்தானை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொல்கிறாங்க. திப்பு சுல்தானை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எப்போ கொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா May 1799 வந்து திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கொள்கிறாங்க. அப்புறம் வந்து அடுத்த டார்கெட்டாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் அடுத்த டார்கெட்டாக வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ரொம்ப பெரிய போர் நடக்குது. இந்த போர் வந்து யார் தலைமையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேனர் மேன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் தலைமையில் தான் நடக்குது. இந்த போர் வந்து September 1, 1799 வந்து இந்த போர் நடக்குது. இந்த போரில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ரொம்பவே துணிந்து எதிர்க்கிறாரு. பிரிட்டிஷ் அரசாங்கக்கிட்ட கன் பீரிங் அப்படி அது போன்ற பல ரொம்பவே பயங்கரமான ஆயுதங்கள் இருந்துச்சு. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட கன் பீரிங் அந்த மாதிரி எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. அது தெரிஞ்சும் அவர் வந்து ரொம்ப துணிச்சலாக போரிடுறாரு. அந்த போரோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வீரபாண்டியனோட கோட்டையை வந்து கைப்பற்றுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டை மன்னரிடம் போய் அடைக்கலம் கேட்குறாரு. அந்த புதுக்கோட்டை மன்னன் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பயந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷ்கிட்ட காட்டி கொடுக்குறாரு. அப்புறம் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து குற்றவாளின்னு பட்டம் சுட்டி நிற்க வைக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. அந்த குற்றங்களுக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கலை. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என் தாய்நாட்டுக்காக தான் நான் போராடினேன், இது எதிர்த்து போராடினது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பேனர் மேன் அப்படின்ற பிரிட்டிஷ் கலெக்டரோட உத்தரவின் பேரில் கட்டபொம்மன் வந்து தூக்கில் போடுறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து எப்போ தூக்கில் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா October 1, 1799 அப்போ வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வீர மரணம் அடைகிறாரு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.